சிவாஜி ரசிகர்களும் எம்ஜிஆர் ரசிகர்களும் ஓரிடத்தில் சந்திக்கிறார்கள். யாருடைய பாடல் எந்த வகையில் சிறந்தது என்று பேசுகிறார்கள். தொடருவோம். சினிமாவில் எல்லாருக்குமே, சினிமாவில் மட்டும் இல்லை, இளைஞர்களாக இருக்கும்போது வாழ்க்கை என்பது கொண்டாட்டம் தான். ஓகே, அதுவும் உங்கள் நீங்களாம் இளைஞர்களாக இருக்கிறப்போ எம்ஜிஆர் பாடல்கள் அப்படின்னா நிறைய கொண்டாட்டம் அப்படி இருக்கும். எம்ஜிஆர் பாடல்களின் சிறந்த கொண்டாட்டமான பாடல், எனக்கு கொண்டாட்டம் செலப்ரேஷன்னா இதுதான் எம்ஜிஆர் பாட்டில். அது என்ன பாட்டு? மீனவனன் பண் படத்தில் பட்டத்து ராஜா பட்டாள சிப்பாய், அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். பட்டத்து ராஜாவும் சிப்பாயும் ஒன்றான காலம் இது, அம்மையாரே என் மாமனாரே வந்த ஒன்றான மரியாதை கொண்டாட்ட பாடல், கொண்டாட்ட பாடல். அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு ஏ ராக்காயி, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னெஞ்சே குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி, அடி என்னடி ராக்கு அட பி பி டும் 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 பி 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 டும் 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 பி 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 டும் 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 ஆட்டம் பாட்டம் எதுவுமே இருக்காது, ஒரு உணர்வு பூர்வமான கொண்டாட்டம். பாசம்ன்ற படத்துல சின்ன வயசுல எம்ஜிஆர் ஜெயில சீர்திருத்த பள்ளியில இருப்பாரு, அந்த பள்ளியில இருந்து வெளியில வருவாரு, ராமனா டைரக்ட் பண்ணிப்பாரு, பறவை வந்து அப்படி பறந்து அப்படி கூண்டுல இருந்து விடுதலை அடைஞ்சு போகும், இவர் துள்ளிட்டு பாடி பாடிட்டு வருவாரு பாருங்க, உலகம் பிறந்தது எனக்காக, அதுதான் சார் உண்மையான கொண்டாட்டம். உலகம் பிறந்தது எனக்காக, போடும் அதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, காற்றில் மீதக்கும் ஒளிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான், இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இந்த பக்கம் கொண்டாட்ட பாடல், அந்த மேடையில ரொம்ப சந்தோஷமா பாடுவாரு, அது இல்லாம அந்த பாட்டுக்குள்ள ஒரு சின்ன கதை வர மாதிரி இருக்கும், அந்த கதையும் ரொம்ப கியூட்டா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்டவர் எல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம், துள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை, துள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை, அள்ளுவதே திறமை அத்தனையும் புதுமை. இந்த பாடல் தரும் எனர்ஜி என்ன? ஒரு ஜல்லிக்கட்டு பாட்டு, இதுக்கு மேல என்ன வேணும்? எல்லாரும் ஒரு கடை ஒரு காலை அடக்கிற மாதிரி ஒரு பாட்டு வரும். சார் இது வந்து ஒரு தூக்கத்துல கூட எந்திரிச்சு ஆடுற மாதிரி ஒரு பாட்டு சார். சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால் அது பக்கத்தில் நிற்கட்டுமே, வெறும் வெட்கங்கள் ஓடட்டுமே, சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால் அது பக்கத்தில் நிற்கட்டுமே, இந்த வெட்கங்கள் ஓடட்டுமே, இந்த கொக்குக்கு தேவை கூறிய மீக்கில் சிக்கிடுமே மட்டுமே, அதன் தேவைகளாகட்டுமே. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 அதில் எண்ணத்தில் நீந்துகின்றேன், ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் ஏன் ஏன். இன்றைக்கி வந்து குத்துப்பாட்டு குத்துப்பாட்டுங்கிறாங்க, அந்த குத்துப்பாட்டுக்கெல்லாம் வந்து அப்பேன் இந்த பாட்டு. நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு, பறிக்கக்கூடாதோ லேசா தொட்டு, கட்டி போடாத குமரிச்சிட்டு, கண்கள் பாடாதோ காதல் மிட்டு. இந்த பாட்டு தியேட்டரில் ஆடாத ரசிகர்களே இருக்க மாட்டாங்க சார், தெரியுங்களா? இந்த இந்த படம் வந்தபோது தலைவருக்கு 57 வயசு, 17 வயசு பையன் தோத்துருவான் தலைவர்கள். இந்த பக்கம் யா கேட்டு கோடி உரிமை மேலும் போட்டு கோடி கோகத்தாளம், பார்த்து கோவம் மாமங்கிட்ட பட்டி காட்டு ராகபாவம்,